இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை வழங்குபவர் பிரதர் பிரிட்டோ அவர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ரேடியோ டைம் நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம். அதிகாலை வேளை தேவனை தேடுவது என்பது மிகவும் இனிமையான ஒரு அனுபவம். நாம் எல்லோரும் துதி பாடலோடு தேவனை ஆராதனை செய்வோம். தொடர்ந்து சங்கீதத்தை தியானிப்போம். வாருங்கள், தேவனை துதிக்கலாம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அதிகாலை ரேடியோ டைம் நிகழ்ச்சிக்கு அவளோடு காத்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே டிஜே டிவி சேனல் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். வாருங்கள், கண்களை மூடி அதிகாலை வேளையில் தேவனை ஆராதிக்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படி கண்களை மூடி அதிகாலை வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்கள் ரட்சணைய கண்மலை, எங்களை காப்பாற்றும் தெய்வமே, எங்களுக்கு அயராது நீ பாய்ச்சுகிறவரே, எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரே, எந்த சேதமும் இன்றி எங்களை காக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். கண்களை மூடி அவரை பார்த்து சொல்லுவோமா? காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சு வீரே, என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சு வீரே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. அவரை பார்த்து சொல்லுங்க, அபிஷேக ஒளிவ மரம் உமாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புவன். Thank you Lord, hallelujah. என்னோடு கூட சேர்ந்த காலை வேலை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு ஜீவன் கடந்து வருகிறது. காலையில் எங்கள் பலன் தரும் புகழிடம் நீரே. Thank you Lord. Oh, we worship you Lord, hallelujah. பலன் தரும் புகழிடம் நீரே, உம்மில் வேறூன்ற கிருபை செய்தீரே. பலன் தரும் புகழிடம் நீரே, உம்மில் வேறூன்ற கிருபை செய்தீரே. மலர்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன், உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன், மலர்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன், உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். அபிஷேக ஒளிவ மரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒளிவ மரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த காலவேளை? வசனம் தான் பசியாற்று உணவு, உம் பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், உம் வசனம் தான் பசியாற்று உணவு, உம் பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின்
பலனாய் நீரே வெளிச்சமும் மீட்புமாய் நீரே என் ஜீவனின் பலனாய். தேங்க்யூ மக்கள், நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் மீட்பும் எங்கள் வெளிச்சமும் எங்கள் ஞானமும் எங்கள் உண்மையுமா இருக்கிறவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாளை ஆசீர்வதிங்கப்பா, பிரசன்னத்தோடு தவங்க கூட உதவி பண்ணத்தான் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. சங்கீதம் 35. தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடே வழக்காடி என்னோடே யுத்தம் பண்ணுகிறவர்களோடே யுத்தம் பண்ணும். நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடே எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து நான் உன் இரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக. எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணமடைவார்களாக. அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல் ஆவார்களாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. அவர்களுடைய வழி இருளும் சறுக்குளுமாயிருப்பதாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடர்வானாக. முகாந்திரமில்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள். முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும் அவன் மறைவாய் வைத்த வலை அவனையே பிடிக்கவும் கடவது. அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக. என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும். கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். அவர்கள் வியாதியாயிருந்தபோது ரெட்டு என் உடுப்பாயிருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிக்கிறவனைப் போல் துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். ஆனாலும் எனக்கு ஆபத்துண்டான பொழுது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரரோடே சேர்ந்து கொண்டு என் பேரில் பற்கடிக்கிறார்கள். ஆண்டவரே, எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டு இருப்பீர்? என் ஆத்துமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்க குட்டிகளுக்கும் தப்புவியும். மகாசபையிலே உம்மை துதிப்பேன். திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன். வீணா எனக்கு சத்துருக்களானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்திரமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக. அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்திலே அமைதலாயிருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களை கருதுகிறார்கள். எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்து ஆ ஆ ஆ ஆ எங்கள் கண் கண்டது என்கிறார்கள். கர்த்தாவே, நீர் இதை கண்டீர், மௌனமாயிராதேயும். ஆண்டவரே, எனக்கு தூரமாகாதேயும்.
என் தேவனே, என் ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்து கொண்டு எழுந்தருளும். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நீதியின்படி என்னை நியாயம் விசாரியும். என்னை குறித்து அவர்களை மகிழ ஒட்டாதிரும். அவர்கள் தங்கள் இருதயத்திலே ஆ ஆ இதுவே நாங்கள் விரும்பினது என்று சொல்லாதபடிக்கும், அவனை விழுங்கிவிட்டோம் என்று பேசாதபடிக்கும் செய்யும். எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி, எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் லட்சையாலும் மூடப்படக்கடவர்கள். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் சங்கீதம் 35 தியானிக்க போகிறோம். சங்கீதம் 35, இது ஆரம்பிக்கும் போதே தாவீதின் சங்கீதம் என்று ஆரம்பிக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளையும் அநேக எதிரிகளையும் வாழ்நாள் முழுவதும் சந்தித்தான். அந்த நேரத்தில் ஒவ்வொரு இக்கட்டுகளிலும் தேவன் தன்னை காக்கும்படியாய் அவன் ஜெபித்த ஜெபங்கள் தான் சங்கீதங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்த பிறகு தாவீது பாடிய துதி பாடல்கள் தான் சங்கீதங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. இதை நான் வாசித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த சங்கீதம் கிறிஸ்துவின் சங்கீதம் என உணர்த்தினார். பிரியமானவர்களே, கெத்செமனே தோட்டத்திலே பட வேண்டிய பாடுகளை குறித்து அவர் ஜெபிக்கிறார். இந்த பாடுகள் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று ஜெபிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை, இந்த முழு உலகத்தின் பாவங்களையும் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த முழு உலகத்தின் பாவங்களையும் சுமக்க வேண்டியது பிதாவின் திட்டமாய் இருந்தது. அது இயேசு கிறிஸ்து ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உம் சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபித்தார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவானவர் சிலுவையிலே அறையப்படுவதற்கு என்ன காரணம், ஏதாவது ஒரு காரணம் இருந்ததா? அவரோடு சேர்த்து 3 பேர், நடுவிலே இயேசு கிறிஸ்து, வலது பாரிசத்தில் ஒரு கல்லன், இடது பாரிசத்தில் ஒரு கல்லன். வலது புறமும் இடது புறமும் கல்லர்கள் இருக்க திருடரில் ஒருவராய் எண்ணப்படும் அளவு ஒரு குற்றவாளியாய் சிலுவையிலே அறையப்பட்டார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் திருடரா? அவர் கோயில் சொத்தை திருடினாரா? அவர் என்ன குற்றம் செய்தார்? யாரையும் கொலை செய்தாரா? மக்களிடம் வரிப்பணம் வசூலித்தாரா? மக்களை துன்புறுத்தினாரா? என்ன குற்றம் செய்தார்? பிரியமானவர்களே, சங்கீதம் 35:7 இப்படி சொல்லுகிறது, முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள், முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்மாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். இந்த சங்கீதத்தை வாசித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தினது என்னவென்றால், கிறிஸ்துவானவர் காரணம் இல்லாமல் சிலுவைக்கு அழைத்து செல்லப்படுகிறார், மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறார். பிலாத்து இவரிடத்திலே குற்றம் ஒன்றுமில்லை என்று அறிந்தவனாயிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஏன் இந்த நிகழ்வு நிகழ்ந்தது? இந்த செய்தியின் இறுதியில் இவைகளை நாம் பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் 11 சொல்லுகிறது, கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்டார்கள், என்னிடத்தில் கேட்கிறார்கள். அவர் ஒரு தவறும் செய்யவில்லை, ஆனால் அவரிடத்திலே அற்புதங்களை வாங்கியவர்கள் அநேகர், ஆனால் அவருக்கு எதிராக அநேகர் குற்றம் சாட்ட வந்தார்கள், சாட்சி சொல்ல வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில என்ன செய்தார்? தாவீது இப்படியா இருந்தான் என்று இந்த அதிகாரம் சொல்லுகிறது. அவர்கள் வியாதியா இருந்த போது இரட்டு என் உடுப்பா இருந்தது. இங்கே தாவீது சொல்லுகிறான் 12 நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள் என்று. அந்த எருசலேமிலே அங்கே கூடியிருந்த ஜனங்கள் எத்தனை அற்புதங்களை இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து பெற்றிருப்பார்கள், எத்தனை பேர் சுகமாகி இருப்பார்கள். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் உள்ள குமுறலாய் இருந்தது என்று பரிசுத்த ஆவியானவர் என்னோடு விளம்பினார். நான் இந்த பூமிக்கு நன்மை செய்தேன்,
அவர்கள் எனக்கு தீமை செய்தார்கள், ஏன் இப்படி நடந்தது, ஏன் பிதா இதை அனுமதித்தார். தாவீது இப்படியாய் ஜெபிக்கிறார், ஆண்டவரே எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர், எவ்வளவு நேரம் என்ன பார்த்துட்டு இருப்பீங்க, இப்படியே என்னை சிலுவையில சாகடிக்கிறாங்களே அப்படின்னு இயேசு கிறிஸ்து அங்கே துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார். மூன்றாவது வசனம் சொல்லுகிறது, என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டி ஓங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்மாவுக்கு சொல்லும், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு சிலுவையிலே குமுறினார். இங்கே தாவீது எழுதுகிறான், நான் இருக்கேன், நான் உன் ரட்சிப்பு அப்படின்னு என்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே, என்னை யாருமே காப்பாத்த ஆள் இல்ல, என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே அப்படின்னு அவர் ஜெபிக்கும் போது பிதாவாகிய தேவன் என்ன பதில் சொல்ல வேண்டும், நான் இருக்கேன்டா பயப்படாத அப்படின்னு சொல்ல வேண்டும். பிதாவாகிய தேவன், நான் உன் ரட்சிப்பு என்று பிதாவாகிய தேவன் என் ஆத்மாவுக்கு, எனக்கு சொல்லுங்க, எனக்கு தைரியம் இல்ல, எனக்கு சொல்லுங்க, என் ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க என்று தாவீது பிதாவாகிய தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். இந்த வசனத்திற்கு பரிசுத்த ஆவியானவர், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர், என்னை காப்பாற்றும், ஏன் என்னை கைவிட்டீர். ஆனால் அங்கே அவருடைய ஜெபம் பதில் இல்லாத ஜெபமாய் மாறியது. பாருங்கள், தாவீது இப்படியா எழுதுகிறார், 13வது வசனம், என் ஜெபமும் திரும்பி வந்தது. இங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம் பதில் இல்லாத ஜெபமாய் இருந்தது. அவருடைய ஜெபத்திற்கு பரலோகம் பதிலளிக்கவில்லை. ஏன் இப்படி நடந்தது பிரியமானவர்களே? இந்த முழு அதிகாரத்தையும் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளை சந்திக்கிறான். அவன் சகோதரனாகவும் சிநேகிதராகவும் பார்த்த நபர்கள், தாவீது தன்னோடு கூட இருந்தவர்களை சகோதரனாக பாவித்தான் என்று இந்த அதிகாரம் சொல்லுகிறது. 14வது வசனம், நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். அந்த அளவு தன்னோடு கூட இருந்தவர்களை தன்னுடைய சகோதரனாக அவர் பாவித்தார், தன்னுடைய சிநேகிதனாக அவர் தாவீது பாவித்தார் என்று இந்த வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம். இப்படித்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை கூட இனி ஊழியக்காரர் என்று சொல்லாமல் நான் சிநேகிதன் என்றேன் என்று சொன்னார். அவரை சுற்றி அநேகர் சகோதரர்களாக, இவர்களே என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரனும் என்னுடைய சகோதரியுமாய் இருக்கிறார்கள் என்று ஒரு கூட்ட ஜனத்தாரை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார். இப்படி அவர் தாவீது தன்னுடைய எதிரிகளை கூட சகோதரனாக சிநேகிதனாக பாவித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் அவர் வாழ்ந்த காலத்தில் தன்னை சுற்றி இருந்தவர்களை சகோதரனாக, சகோதரியாக, தாயாக அவர் பாவித்தார். ஆனால் அவர்கள் அவருக்கு தீமை செய்தார்கள், நன்மைகளை வாங்கியவர்கள் தீமை செய்தார்கள். ஏன் இப்படி நடந்தது பிரியமானவர்களே? இயேசு கிறிஸ்து முகாந்திரம் இல்லாமல் சிலுவைக்கு கொண்டு போகப்பட்டார். அவருக்கு மரண வலை விரிக்கப்பட்டது. அந்த மரண வலைக்குள் அவர் சிக்க வைக்கப்பட்டார். ஏன் இப்படி நடந்தது பிரியமானவர்களே? ஏன் இப்படி நடந்தது? 27வது வசனம் அதற்கான காரணத்தை சொல்கிறது, என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவுள். ஆமென். தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் யார்? அந்த ஊழியக்காரன். யார் அந்த ஊழியக்காரன்? என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் யார் அந்த ஊழியக்காரன்? பிரியமானவர்களே, ஊழியம் கொல்லும்படி அல்ல, ஊழியம் செய்யும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இந்த ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். சரி, அப்படி என்ன அவருக்கு சுகம்? என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள். பிரியமானவர்களே, எது அவருடைய நீதி? முகாந்திரம் இல்லாமல் அவர் சிலுவைக்கு கொண்டு போகப்பட்டார். அப்படியானால் அவருக்கு செய்ய வேண்டிய, அவர் என்ன நீதி அங்கே சரிகட்டப்பட போகிறது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆம், என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, எப்பொழுது நீங்கள் அவரை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ, அந்த நிமிடத்திலே அவருடைய நீதியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். கிறிஸ்து உங்கள் நீதியாகிறார். இந்த நீதி உங்கள் மீது வந்த பிறகு உங்களுக்கு என்ன நடக்கிறது? முகாந்திரம் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் மேல் கை வைத்தார்களே, இப்பொழுது என்ன நடக்கிறது? உங்கள் மீது முகாந்திரம் இருந்தும் உங்கள் மீது கை வைக்க முடியாது. ஏனென்றால்
நீங்கள் கிறிஸ்துவின் நீதியை உடையவர்களாயிருக்கிறீர்கள். ஆமேன். நீங்கள் கிறிஸ்துவின் நீதியை உடையவர்களாயிருக்கிறீர்கள். உங்கள் மீது உங்கள் நீதி இல்லை, உங்கள் மீது கிறிஸ்துவின் நீதி இருக்கிறது. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள், எத்தனை பேர் கிறிஸ்துவினுடைய நீதி விளங்க வேண்டும் என்று, உங்கள் வாழ்வில் விளங்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஊழியக்காரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் கொள்ளும்படி அல்ல, ஊழியம் செய்யும்படி வந்தேன் என்று வீர முழக்கமிட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய எஸ் ஆமேன். அவர் தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறார். உங்கள் வாழ்வில் நீங்கள் கிறிஸ்துவினுடைய நீதியை அனுபவிக்க விரும்புகிறீர்களா? என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுதே அந்த நீதிக்கு சொந்தக்காரராக மாறிவிட்டீர்கள். அந்த நீதியோடு அந்த நீதி உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீதி உங்கள் வாழ்வில் நீங்கள் நினையாத, நீங்கள் நினைத்திராத ஆசீர்வாதங்களை உங்களுக்காக பெற்றுத்தரப்போகிறது. இந்த அதிகாரத்தில் என்ன என்ன காரியங்கள் எல்லாம் தாவீதிற்கு எதிராக செயல்படுத்தப்பட்டதோ அவைகளெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதங்களாக மாறப்போகிறது. ஆம் பிரியமானவர்களே, என் ஜெபத்திற்கு என் ஜெபம் திரும்பி வந்தது, பதிலில்லாமல் திரும்பி வந்தது, என் மடியிலே திரும்பி வந்தது என்று தாவீது ஜெபிக்கிறான். இனி உங்கள் ஜெபம் பதிலோடு திரும்பி வரும். நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் பதிலோடு திரும்பி வரும். இதுதான் கிறிஸ்துவினுடைய நீதி. நான் நினையாத அழிவு என்று இந்த அதிகாரத்தில் தாவீது வேதனையாக சொல்லுகிறார். சங்கீதம் 35, நினையாத அழிவு அவனுக்கு வரவும், அவன் மறைவாய் வைத்த வலை அவனையே பிடிக்கவும் கடவது. உங்களுக்கு விரோதமாய் உங்களை எப்படியெல்லாம் கவிழ்த்தி விட வேண்டும், உங்களை அழித்து வேண்டும் என்று எந்தெந்த காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்தால் அனுப்பப்படுகிறதோ அவைகள் எல்லாம் உங்களுக்கு வருவதில்லை. அவைகள் எல்லாம் அனுப்பியவனுக்கே ஆபத்தாக மாறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய தவறு நம்முடைய மீட்பாய் மாறிற்று, புறஜாதிகளுடைய ரட்சிப்பு யூதர்களுடைய தவறு என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சிலுவையிலே அடித்தார்கள், அவரை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அது அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு. பிசாசு எல்லாம் முடிந்தது என்று தைரியமாய் நினைத்துக் கொண்டிருந்தான், ஆனால் கிறிஸ்து எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். ஆம், உங்கள் வாழ்விலும் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சுகமான வாழ்க்கை சிலுவையிலே முடிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் நீதியின்படி அல்ல, அவருடைய நீதியின்படி. அந்த நீதி உங்களுக்கு சகல ஆசீர்வாதங்களையும் கொடுப்பதற்கு தயாராயிருக்கிறது. மறுபடியுமாய் அந்த நீதி உங்கள் வாழ்வில் செயல்பட உங்களை விட்டுக் கொடுங்கள். அந்த நீதிக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளின் செய்தி நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் வருகிறோம். என்னுடைய நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரிப்பார்கள், மகிழ்வார்கள். தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்லக்கடவர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உம்முடைய நீதி எங்கள் வாழ்வில் விளங்க நாங்கள் விரும்புகிறோம். கிறிஸ்துவினுடைய நீதி எங்களுடைய நீதி, கிறிஸ்துவினுடைய நீதி எங்களுடைய நீதி, கிறிஸ்துவினுடைய நீதி எங்களுடைய நீதி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளுமாய் சிலுவையிலே சிந்தப்பட்ட, சிலுவையிலே ஏற்படுத்தப்பட்ட அந்த நீதி இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் வெளியரங்கமாவதாக. அந்த நீதியில் அடங்கி இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் அவர்கள் வாழ்க்கைக்குள் கடந்து வருவதாக. இந்த சத்தியத்தை இந்த காலை வேளையில இந்த ரேடியோ டைம்ல பங்கெடுக்கிற ஒவ்வொரு மக்களையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலே அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆம், நீர் உம்முடைய நீதியின் சூரியன் எங்களுடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலேயும் பிரகாசிப்பதாக. நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் நாளை நாளிலே வேறு அடுத்த சங்கீதத்திலே உங்களை சந்திக்கிறோம். ஆமே.